பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். என் பேர் புவேந்திரன். நான் வந்து சார் தமிழ் அன்சார் பைகளில் தான் வேலை செய்கிறேன். அவர் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு வரப்ப திருக்குறான் படி அப்படின்னு சொன்னார். படித்த விஷயத்தில் நல்லா புரிஞ்சுது திருக்குறானில். திருக்குறானில் வந்து ஒரு அத்தியாயத்தில் வந்து ஒரு மனிதனை வாழ வைத்தவர் உலகில் உள்ள அனைத்து மனிதனையும் வாழ வைத்தவர் போல் அப்படின்னு வந்து அல்குரான் 5:31 வசனத்தில் வந்தது திருக்குறானில். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுது, ஒரு ஒரு விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாரு, பிடிச்சிருந்தது. அப்புறம் குரானை படித்தேன், அதில் நல்லா இருந்தது. இஸ்லாம் குரானில் வந்து வட்டிக்கு கடன் வாங்குவது தப்பு, கொடுப்பதும் தப்பு அப்படின்னு போட்டிருந்தது. அது ரொம்ப பிடிச்சது. அந்த வழியில் போகிறதுக்கு நல்ல விஷயம் இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல சொல்ல எனக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் செய், இது சொல்ல, இது பண்ணு, பொறுமையாரு, எந்த விஷயம் உனக்கு தெரியலனா அது கற்றுக்குவோ அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தொழுகைக்கு போகிறதும் பிடிச்சிருந்தது. அந்த இதில் தொழுகை, நீ இறைவன் கேளு, மற்றவங்கள்ட்ட கேட்கறதோட உன்னை படைத்தவன் கேளு. ஏன்னா நீ பிறக்கும்போது உங்கள் அம்மாவும் கூட இருக்க மாட்டாங்க, யாரும் கூட, அந்த இறைவன் தான் உன்னை முதல்ல பார்த்துருப்பான். அவன்கிட்ட உன்ட்ட போய் கேளு, உனக்கு என்ன வேணுமோ அவன்கிட்ட கேளு, எல்லாமே அவனே தருவான் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அவட்ட தான் கேட்டேன், இறைவன்கிட்ட தான் என்னென்ன வேணுமோ. அவரை பார்க்கலன்னா நான் ஒரு எப்படியோ ஒரு பொறிக்காட்டம் தான் போயிருப்பேன். சாது பாயை பார்க்கலன்னா ஒரு அவர் தான் ஒரு ஒரு விஷயமாக எனக்கு சொல்லி கொடுத்தார், இது பண்ணு அது பண்ணு. அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நல்ல வழியிலையும் போயிருக்கேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இதில் வந்து வேலைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு வந்து போட்டேன். போட்டப்போ எனக்கு ஆதார் கார்டு இது பண்ணால் தான் எனக்கு வரும் அப்படின்னு வந்துச்சு. அப்போ என் தம்பி ஃபோன் அனுப்பிச்சு ஆதார் கார்டு நம்பர் கொடுறா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, நான் தரேன், லேட்டாக வெளியில் இருக்கேன் லேட்டானேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு, பாய் சொன்னார் வேணா இது கட் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா உனக்கு லேட்டாக எனக்கு இதுன்னாரு. அப்போ நான் ஒரு விஷயம் தான் நினச்சேன், என்னை படைத்த இறைவன் நினச்சா இது என்ன நினச்சிக்கோ, அல்லாஹ் நாடினால் எது ஒன்றும் செய்வான் என்று சொல்லி சிஸ்டத்துலேயே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒன்று ஒன்று பார்த்தோம். அவர் நம்பரே மொபைல் நம்பர் போட்டார், இமெயில் ஐடி போட்டார். இப்போ எனக்கு ஆதார் நம்பர் இருந்தால் தான் உனக்கு வரேன்னு சொன்னார். பாய் அல்லாஹ் நாட்டினா இது வந்து செய்வார், எனக்கு நாட்டிக்கார் அது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தேன். இருந்ததுக்கு எல்லாத்தையும் பண்ணி முடித்தாச்சு. அந்த ஆதார் என்ன கேட்கல, அப்ளை பண்ணியாச்சு, 4 இடம் வந்துச்சு இன்ஷால்லா. என் நினச்ச இடத்துல என் வீடு பக்கத்துலேயே வந்துச்சு. நீ பொறுமையாயிரு, ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அது வேலைக்கு வர வேண்டியது அவ்வளோதான். எங்கள் அப்பா என்ன சொன்னார், வேணா நீ அவர் கூட போகாத, ஏன்னா உனக்கு வந்து எதுவும் கிடைக்காது, நீ வேறு வேலைக்கு போ கம்பெனின்னு. நான் அப்போ வந்து பாய்கிட்ட எதுவும் சொல்ல, இது வந்து எனக்கு வேணாம் பாய் அப்படின்னு நானும் சொல்லு, ஏன்னா வந்து அல்லா நாடினால எங்கே வேணாலும் என்னை வேலைக்கு விட்டுவார். பணம் எனக்கு முக்கியம் இல்லை, அவர் சொன்ன விஷயம் வந்து பணம் சம்பாதிக்க முக்கியம் இல்லை, ஒரு இதை கற்றுக்கோ, ஒரு விஷயத்த கற்றுட்டா நீ வந்து வாழ்க்கையில் எது வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்ன விஷயத்துல இருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸில் கடிச்சிச்சு, இன்னும் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணல, அவங்களும் கூப்பிடல. சரி, நானும் பொறுமையாக தான் இருக்கேன், அல்லாஹ் நாடினால் எது வேணாலும் செய்வார், எது இருந்தாலும் பொறுமையாக இருந்து போகணுன்னு இப்போக்கும் பொறுமையாக தான் இருந்திருக்கேன். இப்போ சொன்னனால ஒரு விஷயத்திலும் இப்போ தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ் நாடி தான் தண்ணி குடிக்கிறது, பிஸ்மில்லா தண்ணி குடித்து முடித்து அல்காமத்துலுல்லா எல்லாத்துலாம் கற்றுட்டு இப்போ உக்காந்து தண்ணி, முன்னெல்லாம் நின்று குடிக்கிறது, இப்போ உக்காந்துட்டு பொறுமையாக சாதிச்சுட்டு தண்ணியை பார்த்து தான் குடிக்கிறேன். ஒவ்வொருன்றையும் அந்த வழியிலே தான் செல்கிறேன், இஸ்லாம் தழுவிய வழியிலே அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். இந்த குரான் கூட ஏதோ பாய் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா இந்த குரான் தான் படிக்கிறேன், வேறு எதுவும் படிக்கவும் தோண மாட்டேங்குது, வேறு எந்த விஷயமும் தோணல. டென்ஷன் ஆனால் முன்னெல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன், டென்ஷனாக 10th பாய் சொன்னார் அந்த இதை பண்ணால் வந்து நீ வந்து 48 நாள் அந்த இது நீ தொழுகைக்கே வரக்கூடாது, நீ அந்த விஷயத்த வந்து மது போயிட்டின்னா அந்த இது வந்து நீ இது வரக்கூடாது. அப்போ வந்து நான் போகணும்னு தோன்றப்பலாம் வேணாம், ஏன்னா தொழுகைக்கு போனோம், 12:30 கரெக்டாக அந்த தொழுகைக்கு போனோம், 4:30 அந்த தொழுகைக்கு போகணுன்னு வந்து அது தடுத்தது எனக்கு. இப்பயும் என்னென்னா பா 12:30
ஆ தாம்பரம் தொழுகைக்கு போகணும், மசூதி. அவர் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் தொழுகைக்கு. எப்பயும் தொழுகைக்கு போயிட்டு தொழுகையை முடிச்சுட்டு அவர்கிட்டயே வந்துடுவேன். எல்லாமே இஸ்லாம் வழியில் தான் இருக்கும், எல்லாமே நந்தினது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.